திரையுலகை ஆச்சரியப்படுத்திய விஜயின் செயல். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைத்த விருது கொண்டாட்டத்தில் படுகுழு. கோலிவுட்டின் மிக பிரபலமான காதல் ஜோடியாக வலம் வருபவர்கள் இயக்குனர் விக்னேஷ் சிவன், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஜோடிதான். விக்னேஷ் சிவன் இயக்கிய நானும் ரவுடிதான் படத்திற்கு பிறகு இவர்கள் இருவரும் காதலிக்க தொடங்கிவிட்டனர். இதனிடையே நயனும் விக்கியும் ரவுடி பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி சில திரைப்படங்களை தயாரித்தும் வெளியிட்டும் வருகின்றார்கள். இதுவரை நெற்றிகன், கூழாங்கல் போன்ற படங்களை இவர்களின் ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இவர்கள் தயாரித்த பல திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்ற நிலையில் அறிமுக இயக்குனர் பி எஸ் வினோத் ராஜ் இயக்கிய கூழாங்கல் படத்தின் தயாரிப்பு உரிமையை பெற்றார். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு. நெதர்லாந்து நாட்டில் நடைபெற்ற ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவில் டைகர் பிரிவுக்கு இந்த படம் போட்டியிட்டது. இந்த விழாவிற்கு நடிகை நயன்தாரா பாரம்பரிய உடையான சேலையும் விக்னேஷ் சிவன் வேஷ்டியிலும் படக்குழுவினர் அனைவரும் பாரம்பரிய உடையில் இருந்தனர். இந்தியாவிலிருந்து தேர்வான ஒரே படம் கூழாங்கல் ஆகும். இந்த நிலையில் நியூயார்க்கில் நியூ டைரக்டர்ஸ் நியூ திரைப்பட விழாவில் கூழாங்கல் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. இது கூழாங்கல் திரைப்படத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக கருதப்படுது. அடுத்த புதிய படத்திற்கு வாக்கிங் டாக்கிங் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் என பெயரிடப்பட்டிருக்கு. இந்த படத்தை அறிமுக இயக்குனரான விநாயக் இயக்கருக்காரு. இந்த படத்தை ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரே நேரத்தில் இரண்டு படங்களில் நடித்து ஆச்சரியப்படுத்திய விஜய் மிரண்டு போன திரையுலகம். தமிழ் சினிமாவில் தற்பொழுது பசுல் சக்கரவர்த்தியாக இருக்கும் நடிகர் விஜய் ஆரம்ப காலத்தில் மற்ற நடிகர்களைப் போல ஒரு சில வெற்றி படங்களுக்கு ஒரு சில தோல்வி படங்களை கொடுத்திருக்காரு. அப்படி ஒரே நேரத்தில் தளபதி விஜய் இரண்டு இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பின்பு அப்படத்தில் நடிக்க கஷ்டப்பட்டுள்ள சம்பவம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது கிடைத்திருக்கு. தமிழ் சினிமாவில் வளர்ந்து கொண்டிருந்த விஜய் இயக்குனர் எஸ் ஜே சூர்யாவிற்கு மற்றும் இயக்குனர் பாசலுக்கும் ஆரம்ப காலத்தில் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஆனால் எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் வெளியான குஷி திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று தமிழ் ரசிகர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு வசூல் சாதனை படைத்தது. ஆனால் ஃபாசில் இயக்கத்தில் விஜய் நடித்த கண்ணுக்குள் நிலவு திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறாமல் சுமாரான வெற்றியை பெற்றது. எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் விஜய், ஜோதிகா, மும்தாஜ், விவேக் உட்பட பலர் நடித்த படம் குஷி. தேவா இசையமைத்திருந்த இந்த படத்திற்கு ஜீவா ஒளிப்பதிவு செய்திருந்தாரு. பொதுவாக கதையை வெளியில சொல்ல மாட்டேன் என்கிற இயக்குநர்களுக்கு மத்தியில் இதுதான் கதை, எப்படி முடியுதுன்னு பாருங்க என்று ஆரம்பத்திலேயே எஸ் ஜே சூர்யா கதையை விளக்கியிருப்பார். தாளம் போட வைக்கும் பாடல்களும் கண்களில் ஒற்றிக் கொள்ளும்படியான ஒளிப்பதிவும் இந்த படத்திற்கு பிளஸ். இது எஸ் ஜே சூர்யாவுக்கு இரண்டாவது படம், ஆனால் முதல் படமாக வந்திருக்க வேண்டிய கதை. இந்த இரண்டு இயக்குநருக்கும் ஒரே நேரத்தில் தான் கால் ஷீட் கொடுத்திருக்காரு நடிகர் விஜய். அப்பொழுது என்ன செய்வது என தெரியாமல் இரண்டு பேர் படங்களிலும் நடிக்க மிகவும் கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் இந்த இரண்டு திரைப்படங்களிலும் வெற்றி பெற்றதால் திரையுலகினர் விஜயை ஆச்சரியமாக பார்த்தார்களாம். இரண்டு படங்களுமே காதல் கதையை கொண்டுதான் உருவாகியிருந்தது. அதிலும் குஷி திரைப்படம் விஜயின் திரைப்பயணத்தில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது எனலாம்.